Hello children, इन्हें exercise 2.1 ले सम नंबर 5 पाक परों. Prove that square of any integer leaves the remainder either 0 or 1 when divided by 4. So एक integer ओड़ा square ओड़ा square number वंदे 4 आल divide पन्नबोध एपोमे 0 or 1 मट्टन्दा remainder आकुडुक्कुम अप्पडिंगरदु नम्मला prove पन्ना सोल्लिरुक्कांगा. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா நான் ஒரு இன்டிஜர் அப்படினு சொல்லும்போது இன்டிஜர்ஸ் அப்படினா 1 2 3 அப்படின எல்லா நம்பர்ஸுமே நம்ம எடுத்து செக் பண்ணும்போது 4 5 6 7 இந்த மாதிரி நம்பர்ஸ் போயிட்டே இருக்குது இல்லையா. சோ கண்டிப்பா வந்து நம்பர்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா ஒன்னு ஆட் நம்பரா இருக்கும் இல்ல ஈவன் நம்பரா இருக்கும். ஆட் நம்பர் ஈவன் நம்பர் ஆட் நம்பர் ஈவன் நம்பர் அந்த மாதிரி தான் இருக்கும் இல்லையா. சோ இத வந்து ரெண்டு கேஸா நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். odd number னு ஒரு கேஸ் எடுத்துக்கறோம் even number னு ஒரு கேஸ் எடுத்து ரெண்டுதுக்கும் வந்து எப்படி வந்து நமக்கு ரிமைண்டர் கிடைக்குது அப்படிங்கற மாதிரி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த இத வந்து நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். சோ ரெண்டு கேஸா எடுக்கும்போது ஒரு கேஸ்ல வந்து நம்மளோட இன்டிஜர் வந்து odd number னு எடுக்க போறோம். அடுத்த கேஸ்ல வந்து நம்மளோட இன்டிஜர் வந்து even நம்பரா எடுத்து நம்ம ப்ரூவ் பண்ணிட்டாலே போதும் எல்லா நம்பர்ஸ்க்குமே வந்து satisfy ஆயிடும் இல்லையா. எல்லா நம்பருமே வந்து ஒன்னு odd நம்பரா இருக்கும் இல்ல even நம்பரா இருக்கும். சோ ரெண்டு கேஸையும் நம்ம தனித்தனியா செப்பரேட் பண்ணி எடுத்து ஜெனரலாவே வந்து அதோட ரிமைண்டர்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கறதை நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். சோ கேஸ் 1 ல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஈவன் நம்பர் நம்ம எடுத்துக்கலாம். let the integer be even number. integer வந்து ஈவன் நம்பர் அப்படினு சொல்லும்போது ஈவன் நம்பர்ஸ்னா it is a multiple of 2 2 4 6 8 அப்படினு சொல்லும்போது it's a multiple of 2 தானே. சோ 2k அப்படினு எடுத்துக்கலாம். so square of that integer adoda square so square of 2k அப்படினு சொல்லும்போது that is equal to 2k the whole square ன்னு கிடைக்கும் இல்லையா. so this is equal to ரெண்டுக்குமே இந்த ஸ்கொயர் இருக்குன்னு அர்த்தம். so 4 2 square into 4 k square அப்படினு so that is equal to 4k square நமக்கு கிடைக்குது. so it is divisible by 4 4 into some value அப்படினு சொல்லும்போது multiple of 4 னு இருக்கு இல்லையா. so it is divisible by 4 அப்போ இதோட ரிமைண்டர் வந்து 0 தான் கிடைக்கும். so இத 4 ஆல டிவைட் பண்ணும்போது என்ன ஆகும் 4 4 கேன்சல் ஆயிடும். so நமக்கு வந்து ஒரு கோஷியன்ட் தான் கிடைக்கும் இல்லையா. so plus 0 ரிமைண்டர் வந்து 0 வா தான் இருக்கும். so நம்ம ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து இன்டிஜரை வந்து ஈவன் நம்பர் னு எடுக்கும்போது நமக்கு வந்து ரிமைண்டர் வந்து 0 னு கிடைச்சிருக்கு. so அடுத்து when the integer is even it leaves the remainder 0. அடுத்து கேஸ் 2 ல வந்து integer வந்து odd number னு எடுத்துக்கலாம். so case 2 ல வந்து let the integer be odd. odd number அப்படினு சொல்லும்போது it will be in the form of 2k plus 1. அதாவது இப்ப பாத்தீங்கன்னா நம்பர்ஸ் வந்து 1 2 3 அப்படினு இருக்கு அப்படினா 4 5 6 அப்படினு இருக்குனா ஒரு ஈவன் நம்பர் கூட ஒரு 1 ஆட் பண்ணும்போது அதோட நெக்ஸ்ட் நம்பர் கண்டிப்பா ஆட் நம்பரா தான் இருக்கும் இல்லையா. so 2 ஓட மல்டிபிள் கூட ஒரு 1 ஆட் பண்ணும்போது ஈவன் நம்பர் கூட ஒரு 1 ஆட் பண்ணும்போது கண்டிப்பா அது ஆட் நம்பரா தான் இருக்கும். so எந்த ஆட் நம்பர்னாலும் நம்ம இந்த ஃபார்முலா எழுத முடியும். 2k + 1 அப்படினா எழுதலாம். 2k அப்படினா அது ஈவன் நம்பர். so ஈவன் நம்பருக்கு அடுத்த நம்பர் அப்படினு சொல்லும்போது கண்டிப்பா அது ஆட் நம்பர் அப்படிங்கிறதுனால ஆட் நம்பரை வந்து நம்ம இந்த ஃபார்மட்ல எழுத முடியும். 2k + 1 ன்னு எழுதலாம். so இப்போ இதுக்கு ஸ்கொயர் நம்பர் பாக்கும்போது so square of 2k + 1 அப்படினு சொல்லும்போது 2k + 1 the whole square அப்படினு எழுதலாம். so இது வந்து a plus b the whole squaredங்கற ஃபார்மட்ல இருக்கு. so this is equal to a plus b the whole squared ஓட ஃபார்முலா வந்து என்னன்னா a squared plus b squared plus 2ab. so இப்போ இதுல வந்து a ஓட வேல்யூ வந்து 2k a is equal to 2k b equal to 1. so this is equal to இப்போ இத எப்படி எழுதலாம்னா a ஸ்கொயர்டுக்கு பதிலா 2k the whole squared plus b squared க்கு பதிலா 1 squared plus 2ab. 2ab க்கு பதிலா 2 into 2k into 1. so this is equal to இப்போ இந்த ஸ்கொயர் வந்து ரெண்டுக்கும் கொடுக்கணும். so 2 squared k squared plus 1 squared ஓட வேல்யூ 1 plus இப்போ இத சால்வ் பண்ணும்போது நம்பர்ஸ் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 2 2s are 4 4 into 1 is 4 k அப்படிን கிடைக்கும். so this is equal to 2 squared is 4 k squared plus 1 plus 4k. so this is equal to இப்போ 4k squared plus 4k இது ரெண்டையும் மாத்தி ஆட் பண்ணிக்கலாம் plus 1 ன்னு எழுதிக்கலாம். so இப்போ இந்த ரெண்டு டெர்ம்ஸ்லயும் 4 வந்து காமனா இருக்கு இல்லையா. அத காமனா வெளிய எடுத்துட்டோம்னா இதில ரிமைனிங் k ஸ்கொயர் மட்டும் இருக்கு, இதில ரிமைனிங் k மட்டும் இருக்கு, + இந்த 1 அப்படியே நான் எழுதிட்டேன். சோ இப்போ இது வரைக்கும் வந்து மல்டிபிள் ஆஃப் 4 ஆயிருக்கு. சோ இத 4 ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு அப்படியே சிம்பிளிஃபை ஆயிடும். +1 ஒரே ஒரு 1 வந்து ரிமைண்டர் கிடைக்கும். சோ ஒரு ஆட் நம்பரோட ஸ்கொயர் பாக்கும்போது அதோட அது வந்து 4 ஆல் டிவைட் பண்ணும்போது அதோட ரிமைண்டர் வந்து 1 கொடுக்குது. சோ இப்போ நம்ம அந்த இன்டிஜர் ஆட் நம்பரா எடுக்கும்போது அத ஸ்கொயர் பண்ணி பார்த்துட்டு அத 4 ஆல் டிவைட் பண்ணோம்னா அதுக்கு ரிமைண்டர் வந்து 1 கிடைக்குது. சோ இப்போ ஆட் நம்பரா இருக்கும்போது அத ஸ்கொயர் பண்ணி 4 ஆல் டிவைட் பண்ணி பார்த்தோம்னா அதுக்கு ரிமைண்டர் 1 கிடைக்குது. ஈவன் நம்பரா இருக்கும்போது அத அந்த ஈவன் நம்பரை ஸ்கொயர் பண்ணி அத 4 ஆல் டிவைட் பண்ணி பார்க்கும்போது அதோட ரிமைண்டர் வந்து 0 ஆ இருக்கு. சோ ஒரு ஈவன் நம்பர் ஆட் நம்பர் எதுவா இருந்தாலும் கடைசியா வந்து நமக்கு வந்து கண்டிப்பா 4 ஆல் டிவைட் பண்ணி பார்க்கும்போது ஒரு ஸ்கொயர் நம்பரை வந்து 4 ஆல் டிவைட் பண்ணி பார்க்கும்போது either 0 or 1 இது ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்க முடியும் ரிமைண்டர் அப்படிங்கறத நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. So hence proved. That's all. Thanks for watching children.